மதிப்புக்குரிய எம் இனமான சொந்தங்களே, இன்றைய தேவேந்திர குல வேளாளர்களின் ஒட்டுமொத்தமான தேவைகள் என்று ஒன்று இருந்தால், இந்த தலைமுறைக்கான தேவை ஒன்று என்று இருந்தால், அது பட்டியல் வெளியேற்றமும் அடையாள மீட்பும் என்பது தமிழகம் முழுவதும் அனைத்து தேவேந்தர்களுக்கும் ஒருமித்த குரலாக ஒலிக்கத் தொடங்கி இந்த வேளையிலே நாம் அனைவரும் ஒரு தலைமையின் கீழ் செயல்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நமக்காக உருவாக்கி கொள்ள வேண்டும். 20-30 ஆண்டு காலமாக இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கும் அடையாள மீட்புக்குமாக போராடியவனில் நானும் ஒருவனாக இருப்பதால் அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு தலைமை என்பது கடைசி வரை அந்த போராட்டம் முற்றுப்பெறும் வரை, அந்த போராட்டத்தின் வெற்றி எட்டும் வரை போராடுவதே அந்த தலைமை. இல்லை என்றால் அது தோல்வியில் முடியும். இந்த 30 ஆண்டு காலம் தொடர்ந்து நாம் போராடி கொண்டு வந்தாலும் ஒரு இலக்கை அடையாததற்கு காரணம் சரியான வழிகாட்டுதல், முற்றுப்பெறும் வழிகாட்டுதல் இல்லாததே ஒரு பின்னடைவு என்று என் அனுபவத்தில் நான் உணர்ந்து கொண்டேன். சிறு சிறு சமூகங்கள் கூட தனக்கு தன் சமூகத்துக்கும் ஒரு இன்னல் ஏற்படும் போது அவர்கள் கொதித்தெழுகிறார்கள். உதாரணமாக பார்த்தால், இந்த தோள்சட்டை போராட்டம் என்று பல்கலைக்கழக புத்தகத்திலே அந்த தோள்சட்டை சமூகமாக ஒரு சமூகத்தை அடையாளப்படுத்திய போது அந்த சமூகம் அனைத்தும் ஒன்று திரண்டு, அல்லது தலைவர்களின் வழிகாட்டுகள் ஒருமித்த கருத்தோடு குரலாக எழுந்து அது அரசையே மறு அறிவிப்பு செய்யும் அளவுக்கு, அந்த புத்தகம் தடை செய்யும் அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டது ஒரு பெரிய உதாரணம். இப்போ நாம் வாழுகின்ற காலத்திலே இது நடந்த நிகழ்ச்சி. ஒரு காலத்திலே சட்டசபையின் கூட்டத்திலே முத்துலட்சுமி ஒரு கருத்தை பகிர்ந்தார்கள். அவர் ஒரு பழமொழியை சொல்லும்போது, வண்ணானுக்கு வண்ணாத்தி மீது ஆசை, வண்ணாத்திக்கு கழுதை மீது ஆசை என்று சொல்லிவிட்டது. இது சிறுபான்மை சமூகமான அந்த வண்ணார் சமூகம் தொடர்ந்து போராடி சட்டசபை குறிப்பிலிருந்து அந்த வார்த்தை நீர்க்கும் வரை போராடியது. தூக்கு தூக்கி என்ற ஒரு படத்திலே, தாந்து மிக்குமி தந்த கோணாரே, தீந்து மிக்குமி திந்த கோணாரே, ஆனந்த கோணாரே, அறிவு கெட்டுத்தான் போனாரே என்ற பாடல் ஒளிவெருப்ப போது சிறுபான்மை சமூகமான அந்த கோணார் சமூகம் தொடர்ந்து போராடி அந்த பாடலை தடை செய்து தியேட்டரிலே வெளியிடும் அளவுக்கு போராடியது. நம்மை பற்றி நூற்றுக்கணக்கான பள்ளையசல்கள் எழுதி கூத்தடித்த போதும் கூட நாம் கேட்க தலைமையற்ற ஒரு சமூகமாக வாழ்ந்த காலத்திலே இன்றைய நாள் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார். இது ஒரு சரியான வழிகாட்டுதலாக, முற்றுப்பெறும் போராட்டமாக இளைஞர்கள் அவர்களுக்கு பக்கப்பலமாக இருப்பது என் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டேன். இந்த தொடர் போராட்டம் தொடர்ந்து நடப்பதற்கு நாம் என்ன செய்கின்றோம் அவருக்கு உறுதுணையாக என்று ஒரு திட்டத்தை நமக்குள் உருவாக்கி அந்த தலைவரினுடைய கட்டளையை ஏற்று அவர் சொல்லுகின்ற அந்த கட்டளையை முற்றுப்பெறும் வரை போராடுவதென்று நமக்குள் ஒரு சூளுரைத்து கொள்ள வேண்டும். நாம தன்னிச்சையாக ஒரு போராட்டத்தை தொடங்கியோ, அல்லது நாம ஏதாவது ஒரு துண்டு பிரச்சாரம் நமக்குள் தோன்றியதை அடித்து ஊருக்குள் கொடுப்பதோ, அது சரியான வழிகாட்டுதலாக அமையாது என்று இந்த 30 வருடமாக தெரிந்து கொண்டேன். ஒற்றை தலைமை, ஒருமித்த கோரிக்கை, தொடர் போராட்டம், இதை மருத்துவர் கையில் எடுத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கிறது. காலமெல்லாம் போராடி அந்த சமூகம் இன்று தலைமுறைக்கு விடுதலை வாங்கி தருவதற்கு டாக்டர் தலைமையை ஏற்போம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன்.